கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாய் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இனிய காலை வணக்கம். ஏழாம் தூதனின் எக்காலம் ரீப்ரின்ஸ் தமிழாக்கம், ரீப்ரின்ஸ் நம்பர் 5797. பாடத்தின் தலைப்பு: புறஜாதியினருக்கு தேவனுடைய இரக்கம். யோனா 3:5-4 மற்றும் 11. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28:19. யோனா பெரிய மீனின் வயிற்றில் இருந்து பெற்ற அனுபவங்களை நாத்திகவாதிகள் நீண்ட காலமாக நம்ப மறுக்கிறார்கள். அநேக பிரசங்கிகள் கூட யோனாவின் அனுபவங்கள் எல்லாம் பேதைகளுக்கு தான் ஏற்புடையது, ஞானிகளுக்கு அல்ல என்று விமர்சிக்கிறார்கள். மகாபோதகர் யோனா மற்றும் பெரிய மீனின் வயிற்றில் அவரது அனுபவங்களையும் குறிப்பிடுகிறார். வேத வாக்கியங்களை நம்புகிறவர்கள் தங்களது விசுவாசத்திற்கு நல்ல ஆதாரத்திற்கு இதை தவிர வேறு எதையும் தேட மாட்டார்கள். யோனாவின் சரித்திரத்திற்கு ஒரு குறிப்பிட்ட இணை இல்லாமல் இல்லை. ஒரு மாலுமி கப்பலுக்கு வெளியே எப்படி ஒரு பெரிய கந்தக திமிங்கலத்தால் விழுங்கப்பட்டு பல மணி நேரத்திற்கு பிறகு தப்பித்த கதையை நியூயார்க் பத்திரிகைகளில் ஒன்று விரிவாக எழுதியிருந்தது. அந்த மாலுமியின் தோல் திமிங்கலத்தின் வயிற்றில் உள்ள ஜீர்ண நீரினால் சிவந்து போக பண்ணப்பட்டிருந்தது. யோனாவின் கதை மட்டும்தான் நமக்கு தெரிந்த வகையில் 3 இரவும் 3 பகலும் மீனின் வயிற்றில் கழிந்த ஒன்றாக இருக்கிறது. உண்மைதான், பெரும்பாலான திமிங்கலத்தின் தொண்டை ஒரு மனிதனை விழுங்குகிற அளவுக்கு மிகவும் சிறியதாக காணப்படுகிறது. அவைகள் மேல் சக்தி உடையவைகள் என்பதை நாம் நினைவு கூறுகிறோம். மகா கந்தக திமிங்கலம் பயங்கரமான பெரியதாக ஒரு சிறிய படகை ஒரு மனிதனை காட்டிலும் மிகப்பெரியது. விழுங்கக்கூடிய அளவுக்கும் கொஞ்சம் வளைவும் தன்மையுடையதாக இருக்கும். மேலும் தேவன் ஒரு பெரிய மீனை தயார் பண்ணினார் என்று நமக்கு வேதாகமும் விசேஷமாக கூறுகிறது. சர்வ வல்லவரின் வல்லமையை சரியாக அறிந்தவர்கள் தேவன் உடனடியாக ஒரு விசேஷத்தை மீனை தயார் பண்ணுவதையோ அல்லது யோனாவின் மார்க்கத்தை முன்னறிந்து ஏற்கனவே ஒரு மீனை தயார் பண்ணி இருந்ததையோ கேள்வி கேட்க மாட்டார்கள். யோனாவின் இந்த அனுபவம் இயேசு பூமியின் வயிற்றில் இருந்ததற்கு நிழலாக இருந்தது. நமது கர்த்தரும் கூட யோனாவை போல மரண சிறையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டார். நினிவே பட்டணத்தாருக்கு போதித்தல். நமக்கான ஒரு விசேஷித்த பாடம் யோனா நினிவே ஜனங்களுக்கு போதித்ததோடு இணைக்கப்பட்டுள்ளது. நினிவே எருசலேம் எல்லைக்கு புறம்பான ஒரு பெரிய பட்டணமாக இருந்தது. ஆகையால் அது தேவ கிருபையற்றதாக இருந்தது. ஏனெனில் நியாய பிரமாணத்தை கொடுத்ததிலிருந்து சிலுவை மரணத்திற்கு 3.5 வருடம் வரை யூதர்களுக்கு மட்டுமே தேவனுடைய கிருபை நியாய பிரமாணத்திற்கு கீழாக விசேஷித்த விதமாக இருந்தது. இஸ்ரேலின் விசேஷித்த கிருபையின் காலத்தின் முடிவில் 100 அதிபதியாகிய கொர்னேலியு என்ற புறஜாதியான் முதன் முதலில் தேவ கிருபையை பெற்றது நிரூபணமாக இருக்கிறது. சோதமியர்கள், நினிவேயர்கள் மற்றும் அமலேக்கியர்கள் விஷயத்தில் அவர்களது மீறுதல்கள் நினைவுக்கு வந்திருந்தது. இனி அவர்கள் வாழ்வது அநீதியாயிருக்கும், பாவம் பெருகாதிருக்க அவர்களை மரணத்தில் அறுப்புண்டு போக பண்ணுவதே ஒரே வழி என்பதே தேவ கட்டளையாக இருந்தது. இன்னும் தேவன் தீமையை அனுமதிப்பதற்கான ஒரு எல்லை வரையறுக்கப்பட்டிருந்தது என்ற பொதுவான பாடம் கூட மனுகுலத்திற்கு கொடுக்கப்பட்டது. ஜனங்கள் தண்டிக்கப்பட்டு கவிழ்த்து போடப்பட்டது அவர்கள் மீட்பை அனுபவிக்க மாட்டார்கள் என்பதையோ மீட்பு அவர்களுக்கு அளிக்கப்படாது என்பதையோ குறிக்காது. மற்ற ஆதாமின் பிள்ளைகளைப் போல இவர்களும் ஆதாமுக்கு கொடுக்கப்பட்ட சாகவே சாவாய், ஆதாமுக்குள் எல்லாரும் மரிக்கிறது போல என்ற தண்டனைக்குள்ளாக இருந்தார்கள். தற்கால வாழ்க்கை தொடர மட்டுமே அவர்கள் அனுமதிக்கப்படவில்லை. எதிர்கால வாழ்வுக்காக மரணத்திலிருந்து உயிர்த்தெழுந்து வருவது தடுக்கப்படவில்லை. அவர்களோ அல்லது மற்றவர்களோ இன்னும் மீட்கப்படவில்லை. ஆகையால்
இயேசுவின் மீட்பின் வேலையால் உறுதி பண்ணப்பட்ட எதிர்கால வாழ்வு ஒட்டுமொத்தமாக அழிக்கப்பட்ட திரளான ஜனங்களுக்கு எந்த விதத்திலும் குறுக்கிடப்படவில்லை. உண்மையிலேயே யூதர்கள் கூட இன்னும் ரட்சிக்கப்படவில்லை. நியாய பிரமாணத்தின் கீழாக வாக்களிக்கப்பட்ட ரட்சிப்பு அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கவில்லை. பவுல் கூறுகிறதாவது, எந்த மனுஷனும் நியாய பிரமாணத்தின் கிரியைகளினாலே தேவனுக்கு முன்பாக நீதிமான் ஆகிறதில்லை. யூதர்கள் நியாய பிரமாணத்தினாலே நீதிமான்களாக பட்டிருந்தால் கிறிஸ்து வந்தது வீணாயிருக்கும். யூதருக்கு வாக்களிக்கப்பட்ட ஜீவனானது அவர்களும் மொத்தத்தில் அனைவரும் தெய்வீக சட்டத்தின் கீழாக தெய்வீக உதவியின்றி பெற இயலாது என்பதை நிரூபிக்கவே ஆகும். மீட்பர் மற்றும் கல்வாரியில் அவரது பலி இன்னும் அவரது ஆயிர வருட மேசியாவின் ராஜ்யத்தில் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக உலகத்திற்காக அவரது வேலை ஆகியவை இல்லாமல் ஜீவனை பெற இயலாது. இதற்கு இசைவாக அப்போஸ்தலர் கூறுகிறதாவது, கிறிஸ்து சுவிசேஷத்தினாலே ஜீவனையும் அழியாமையையும் வெளியரங்கமாக்கினார். மேலும் நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. மேலும் இந்த பெரிதான இரட்சிப்பானது நம் கர்த்தர் மூலமாய் அறிவிக்கப்பட்டது. எபிரேயர் 2:3. நினிவே ஜனங்கள் மனஸ்தாபப்பட்டனர். 40 நாட்களுக்குள்ளாக தேவன் நினிவையை அழிப்பார் என்பதே யோனாவின் போதனையாக இருந்தது. ஆனால் அதன் ஜனங்கள் யோனாவின் போதனையால் தங்கள் பாவ மார்க்கத்திலிருந்து திரும்பி மனம் வருந்தி தெய்வீக மன்னிப்புக்காக மன்றாடினார்கள். ராஜா அறிவித்ததாவது, மனுஷரும் மிருகங்களும் மாடுகளும் ஆடுகளும் ஒன்றும் ருசிப்பாராதிருக்கவும் மேயாமலும் தண்ணீர் குடியாமலும் இருக்கவும் மனுஷரும் மிருகங்களும் இரட்டிப்பினால் மூடிக்கொண்டு தேவனை நோக்கி உரத்து சத்தமாய் கூப்பிடவும் அவரவர் தம் தம் பொல்லாத வழியையும் தம் தம் கையில் உள்ள கொடுமையையும் விட்டு திரும்பவும் கடவர்கள். கர்த்தர் நினிவே ஜனங்களின் வேண்டுதலை கேட்டு அவர்களது மனஸ்தாபத்தை ஏற்றுக்கொண்டு இன்னும் கொஞ்ச காலம் தங்கள் வாழ்க்கையை தொடர அனுமதித்தார். தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் அறிவோம். அதாவது, நினிவே ஜனங்கள் மனஸ்தாபப்படுவார்கள் என்பதையும் யோனாவின் போதனையின்படி தான் அவர்களை 40 நாட்களுக்குள் அழிக்கப் போவதில்லை என்பதையும் அவர் அறிந்திருந்தார். பெரிய பட்டணமாகி நினிவையை முற்றிலுமாக அழித்தார். ஆனால் சொல்லார்த்தமான 40 நாட்களுக்குள் அல்ல, தீர்க்க தரிசனமான ஒரு நாள் என்பது ஒரு வருடத்தை குறிப்பதால் 40 நாள் என்பது 40 வருடத்தை குறிக்கிறது. தேவன் இதை குறிப்பிட்டிருப்பார். சர்வ வல்லவர் தமது அபூர்ண மானிட ஊழியர்களை காட்டிலும் எவ்வளவு அதிகமாக மனதுருக்க முடியவர் என்பதை இந்த பாடம் நமக்கு காண்பிக்கிறது. நினிவே ஜனங்கள் மனப்பூர்வமாக மனம் வருந்தி தங்களது பாவத்தை விட்டு விலகினதால் தேவன் சந்தோஷமடைந்தார். அவர்களது பூமிக்குரிய வாழ்வை நீட்டிக்க அவர் அனுமதித்தார். ஆனால் யோனாவுக்கு அது மிகவும் விசனமாயிருந்தது. அவரது கூற்று தேவன் தன்னை முட்டாளாக்கிவிட்டார் என்பது. தேவன் இந்த பெரிய பட்டணம் 40 நாட்களுக்குள் அழிக்கப்படும் என்று என்னிடம் சொன்னார். நானும் போதித்தேன். ஆனால் அவர் அதை 40 நாட்களுக்குள் அழிக்க மாட்டார் என்பதை அறிந்திருப்பார். தேவன் என்மேல் அவகீர்த்தியை கொண்டு வந்தார். நான் இப்போது கள்ள தீர்க்கதரிசி என அவர்கள் கருதும்படியாக இருக்கின்றேன். யோனா நினிவே ஜனங்களையும் அவர்களது நன்மையை காட்டிலும் தன்னை குறித்தும் தனது நற்பெயரை குறித்துமே அதிக அக்கறை கொண்டவராய் இருந்தார். தேவனுடைய ஊழியர்கள் அப்படி இருக்கக்கூடாது. சுயம் என்பது கடைசியாக இருக்க வேண்டும். இது குறித்து மகா அப்போஸ்தலர் பவுல் அறிவுறுத்துவதாவது, அன்பு தற்பொழுவை நாடாது, மேலும் கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடக்கவில்லை. 1 Cor 13:5, Romans 15:3. தேவன் தீமைக்காக மனஸ்தாபப்பட்டார். தேவன் ஆரம்பம் முதல் முடிவு வரை எல்லாவற்றையும் அறிந்தவராயிருந்ததால் ஏன் அவர் மனஸ்தாபப்பட்டு தமது மனதை மாற்ற வேண்டும் என்கிற கேள்வி சிலரது மனதில் எழுகிறது. மனஸ்தாபப்படுதல் என்ற வார்த்தை பொதுவாக காணப்படுவதை காட்டிலும் பரந்த பொருளுடையது. மனுக்குலமானது அதை நோக்கத்தை மாற்றுவது என்ற பொருளில் மட்டுமே பயன்படுத்துகிறது. ஆனால் நவீன அகராதிகள் அதற்கு செயலை மாற்றுதல் அல்லது நோக்கத்தை மாற்றுதல் அல்லது இரண்டையும் மாற்றுதல் என்று பொருள் கூறுகிறது. தேவனுடைய நோக்கங்கள் மாறாதது. அதற்காக அவர் மனம் வருந்த மாட்டார்.
ஆனால் அவரது நடவடிக்கைகளை மாற்றுவார். இஸ்ரேல் ஜனங்கள் நூற்றாண்டுகளாக அவரது தயவை பெற்ற ஜனங்களாக இருந்தனர். அவர்களுடனான தொடர்பை முறித்து மாற்றிக்கொண்டார். ஆனால் தேவன் இஸ்ரேலை குறித்த தமது திட்டத்தை எப்பொழுதும் மாற்றவில்லை. அவர்கள் இயேசுவை மறுதளிப்பார்கள் என்பதையும் அவரது கிருபையிலிருந்து அவர்கள் தள்ளப்படுவார்கள் என்பதையும் அவர்கள் எப்படி பிறகு தங்கள் சொந்த நாட்டில் கூட்டி சேர்க்கப்படுவார்கள் என்பதையும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியாகவும் ராஜாதி ராஜாவாகவும் கர்த்தாதி கர்த்தாவாகவும் மேசியா தமது ராஜ்யத்தில் வரும்போது இஸ்ரேலர் மன்னிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என்பதையும் முன்னறிந்து முன்னறிவித்தார். அற்பமான ஒரு ஆமணக்கு செடியின் மேல் யோனா கொண்டிருந்த இரக்கத்தையும் நினிவே ஜனங்கள் மேல் அவர் அதில் குறைவு பட்டிருந்ததையும் பற்றிய ஒரு பாடத்தை தேவன் அவருக்கு கற்றுக் கொடுத்தார். இதே போல் அநேக போதகர்களும் மற்றவர்களும் கூட இருக்கிறார்கள். அவர்கள் பூக்களின் மேலும் பறவைகள் மேலும் தாழ்ந்த மிருகங்கள் மேலும் குழந்தைகள் மேலும் இருக்க முடியவர்களாகவும் தற்காலத்தில் துயரத்தில் இருக்கிற மனுக்குலத்தில் மேல் கொஞ்சம் இருக்க முடியவர்களாக இருக்கிறார்கள். இப்படிப்பட்டவர்கள் தேவன் நினிவியர்களையும் சோதோமியர்களையும் அமலைக்கியர்களையும் இன்னும் மற்றவர்களையும் போல காலாகாலமும் அக்கினியில் தகிக்க எண்ணம் கொண்டிருக்கவில்லை என்று கூறினால் இப்படிப்பட்டவர்கள் சில சமயங்களில் கோபம் கொள்கிறார்கள். உலகத்திற்கு பொதுவாக அனைவருக்கும் மனித பூர்ணத்தையும் உலகளாவிய ஏதேன் மற்றும் நித்திய ஜீவனை அடையும்படி சந்தர்ப்பம் கொடுப்பது தேவனுடைய கிருபையான திட்டமாக இருக்கிறது என்பது வெளியரங்கமாகும். சுவிசேஷ யுகம் முழுவதும் தேர்வு செய்யப்பட்டு தயார்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். தெரிந்து கொள்ளப்பட்ட சபையும் அதன் தலையாகிய இயேசுவும் இணைந்த மகா பெரிய மேசியாவுக்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவர்களுக்கு நித்திய ஜீவன் கொடுக்கப்படும். சுவிசேஷ யுகத்தில் யூதர்களுக்கு மட்டுமே சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படாது, அனைத்து ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்கப்படும். இந்த போதகம் சகல ஜாதியினரையும் மனமாற்றம் செய்வதற்காக அல்ல, அதுபோல செய்யப்படவும் இல்லை. அனைத்து ஜாதிகளில் இருந்து ஒரு சில பரிசுத்தம் உள்ளவர்களை சேர்ப்பதே அதன் நோக்கமாகும். இது சீக்கிரம்